தூத்துக்குடியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது ஒரு பதிலுக்கு அண்ணாமலை விரிவாகவும் சற்று காட்டமாகவும் பதிலளிக்கும் போது புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவில் செங்கோலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சோழர் காலத்திலிருந்து சைவ ஆதீனத்தில் இருந்து செங்கோல் வருகிறது செங்கோலை கொடுப்பதற்கு ஆதீனங்களை அழைக்க வேண்டும் சைவ ஆதீனங்களை அழைக்க வேண்டும் இருபத்தி ஓரு ஆதீனங்கள் இங்கிருந்து சென்றனர் இது தவிர ஸ்ருங்கேரி மடத்திலிருந்து மடாதிபதிகள் சென்றனர் அதனை சிலர் பார்க்கவில்லை மேலும் சர்வமத மத பிரார்த்தனை நடந்தது இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் என அனைவரும் பங்கேற்றனர் கண்ணல் மஞ்சகாமாலை இருந்தால்தான் அப்படி குறையாக பார்ப்பாங்க இன்னும் சில பேர் பழம பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பாஜக அப்படி இருந்தது இப்படி இருந்தது என கூறி சொல்றாங்க பாஜக அனைவருக்கும் சொந்தமான கட்சி உரிமை யாராலும் முடியாது அதை கட்டுப்படுத்தவும் யாராலும் முடியாது ஒருவர் இரண்டு பேரால் கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் பாஜக கட்சி இல்லை இது ஒரு காட்டாற்று வெள்ளம் எத்தனை நாள் கத்துவீங்க டெல்லிக்கு கிளம்பி போங்க நான் வேண்டாம் நான் சொல்றேன் இண்டிகோவில் குறைந்த விலையில் டிக்கெட் இருக்கு லேட் நைட் டிக்கெட் எடுத்தால் நான்காயிரத்துக்கே இருக்கு என்ன முடியுமோ பண்ணுங்க அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இப்படிதான் இருப்பான் அண்ணாமலைக்கு கொஞ்சம் துமறு ஜாஸ்தி தலைவராக இருந்தாலும் இப்படித்தான் இருப்பேன் தொண்டனாக இருந்தாலும் இப்படித்தான் இருப்பேன் ஊரில் போய் பசுமாடு ஆட்டை பிடித்தாலும் இப்படித்தான் இருப்பேன் அண்ணாமலை பாஜக தலைவராக வந்தவுடன் மாறிவிட வேண்டும் என்பது நடக்காது தொண்டருக்காக இருக்கும் தலைவன் நான் கட்சியை வளர்க்க வேண்டும் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என துடிப்பவன் நான் என பதிலளித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு திமுக ஒன்றிய செயலாளர் கையில் உள்ளது காவல்துறை கையில் இல்லை மேகதாது அணை கட்டப்படும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அதிகாரிகள் மத்தியில் கூறியதற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடமிருந்து இதுவரை எந்த கண்டனமும் வரவில்லை தமிழக முதலமைச்சர் மாநிலத்தின் உரிமைகளை தொடர்ந்து விட்டு கொடுத்து வருகிறார் தற்போது நடக்கும் தமிழக அமலாக்கத்துறை எடுத்து வரும் நடவடிக்கையை கண்டு முதலமைச்சர் பயப்படுகிறார் அவரது குடும்பத்திற்கு ஊழலில் தொடர்பு உள்ளது தற்போதிருக்கும் அமலாக்கத்துறை காங்கிரஸ் காலத்தில் இருந்தது போன்ற அமலாக்கத்துறை அல்ல தவறு செய்தவர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் இதை பொதுமக்கள் நமது சகோதரர்கள் என அனைவரும் பார்த்து கொண்டிருக்காங்க மேகதாது அணை கட்ட முயற்சி செய்தால் நாங்கள் கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவோம் நடைப்பயணமாக சென்று தடுத்து நிறுத்துவோம் தமிழ்நாடு மக்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க ஆதி திராவிடர் நலனுக்காக அவர்களின் நலனை உயர்த்த தமிழ்நாடு அரசு எந்தவித திட்டமும் செயல்படுத்தல இதன் காரணமாக மத்திய அரசு அளிக்கும் நிதிகள் திரும்ப சென்று கொண்டிருக்கிறது இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் பொதுவாக தமிழக அமைச்சர்கள் ஊரை கொள்ளையடிப்பது இடத்தை கொள்ளையடிப்பது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவது உள்ளிட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் அமைச்சர்கள் யாரும் தமிழகத்தில் இல்லை ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் வருங்காலத்தில் இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு என்று தெரிய வரும் காப்பருக்காக நாம் சீனாவிடம் கை கட்டி கொண்டு நிற்கிறோம் தொலைநோக்கு பார்வை இந்த அரசிற்கு அவசியம் தேவை இதற்கு முன்னர் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரே முகவரியில் உதயநிதி பெயரில் உதயநிதி பவுண்டேஷன் உள்ளது அமைச்சர் மகேஷ் அந்த பவுண்டேஷனை நடத்துகிறார் கடந்த ஆண்டு துபாய்க்கு முதல்வர் ஸ்டாலின் சென்றபோது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டது தற்போது அமலாக்கத்துறை சீல் வைத்து பவுண்டேஷனையே நிறுத்தி வைத்துள்ளது நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனத்தில் ஒப்பந்தம் என்ற பெயரில் உங்களுடைய ஆயிரம் கோடி ரூபாயை துபாய் கொண்டு சென்று திரும்ப கொண்டு வரும் திட்டம் என்றோம் அதற்கு ஆதாரத்தை கேட்டாங்க ஆதாரம் இருக்கு இரண்டு நிறுவனத்தின் முகவரியும் ஒன்றுதான் என்று ஆதாரங்களை எடுத்துரைத்தார் முன்னதாக மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்திய சரித்திரத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய கடந்த ஒன்பது ஆண்டுகள் முக்கியமான பொன் ஆண்டுகள் என்றும் மோடி அவர்கள் ஏழை மக்களை வாக்குகளுக்காக பயன்படுத்தாமல் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய கட்சி பாஜக என்றும் எடுத்து கூறினார் இந்தியா ஊழல் நாடு என்ற பெயரை மாற்றியவர் பிரதமர் மோடி பாண்டித்துறை தேவருக்குப் பின் தமிழ்மொழிக்காக துணை நிற்பவர் நமது பிரதமர் மோடி செல்லும் இடமெல்லாம் தமிழ்மொழியின் புகழை எடுத்து சொல்லி வருகிறார் முன்னதாக அவர் பேசத் துவங்கிய சில நிமிடங்களில் மழை பெய்ய துவங்கியதும் அதனையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழைக்கு நடுவே பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினார் கட்சி கூட்டங்களில் பங்கு கொள்ள தூத்துக்குடி சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தூய பணிமய மாதா பேராலயத்திற்கு சென்று அங்கு வழிபாடு நடத்தினார் ஆங்கிலேய போர்த்துகிய ஆட்சியாளர்களின் காலத்து வரலாற்று சிறப்புகள் கொண்ட நாநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது மாதா ஆலயம் தமிழகத்தில் உள்ள பேராலயங்களில் இதுவும் ஒன்றாக திகழ்கிறது மதங்கள் தாண்டி மக்கள் அனைவரும் வழிபாடு செய்யும் பணிமய மாதா பேராலயத்தில் வழிபடும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி என ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் பேராலயத்திற்கு வந்த பாஜக தலைவரை பேராலய பங்கு தந்தை குமார வரவேற்றார்